சொல்லி. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனுக்குடனே வெடுக்கன்னு கேள்வி கேட்கிற ஆள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த ஒரு தருணத்திலையும் செட்டுன்னு கேள்வி கேட்டுருவாங்க. ஏன்னா பொறுமை இல்லை அவங்களுக்கு. பொறுமை இல்லைன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொந்தம் என்கின்றதில் மிக கவனமாக இருந்தார்கள். தனது மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் நினைவு கூறுவார்களாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், திடீரென்று ஒரு நாள் ஆட்டை கொண்டு வான் சொல்லுவாங்க, ஆட்டை அறுப்பாங்க, அறுத்து அந்த ஆட்டினுடைய இறைச்சிகளை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, என் மனைவி ஹதீஜாவுடைய தோழிகள் இருப்பாங்கல்ல, அந்த தோழிகளுக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த தோழிகளுக்கு அந்த ஆட்டு இறைச்சியை பங்கு வச்சு கொடுப்பாங்களாம். எப்பெல்லாம் ஹதீஜா நாயகம் நினைவு வருதோ அப்பெல்லாம் திடீர் திடீர் இந்த மாதிரி செஞ்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஆசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி பேர்ல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா உடனே கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கிளவிட சிந்தனை தானா? வயது முதிர்ந்த பெண்மணி இல்லையா? அப்போ எப்போ பார்த்தாலும் அந்த மூதாட்டியோட கிளவிட சிந்தனை தானா? அதை விட சிறந்த ஆட்கள்லாம் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹுவின் மீது சத்தியமாக சொல்கிறான் ஆயிஷா, எனக்கு ஹதீஜா போல ஒரு பெண்மணி கிடைக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு மகப்பேறுகளை, பிள்ளைகளை, சந்ததிகளை அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு வழங்கினா. உலகமே என்னை உதாசீனப்படுத்துகிற அந்த தருணத்தில் நீங்கள் அல்லாஹுடைய ரசூலு தான் என்று ஒரு பெண்மணி துணிந்து சொன்னால் என்றால் அது என் மனைவி ஹதீஜா அவதான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த புகழ்களை எடுத்து ஓதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். இப்ப இந்த ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல மனைவியாக இருந்த ஹதீஜா நாயகியை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் போதே பொறுக்க இயலாத இந்த ஆயிஷா நாயகி வர்ற பொம்பளை எல்லாம் திடீர்னு, நாயகிமே என்ன கல்யாணம் கட்டிக்கங்களேன், என்ன கல்யாணம் கட்டிக்கங்கன்னு சொன்னா விட்டுருவாளா? உடனே ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அமா தஸ்தஹியல் மர்அ அன் தஹப நஃப்ஸஹா லிர்ரஜுல், ஒரு ஆம்பளைட்ட போய் இப்படி என்ன கல்யாணம் கட்டிக்கங்களேன் கல்யாணம் கட்டிக்கங்களேன்னு இந்த பொம்பளையில் போற வெக்கம் இல்லையா அவங்களுக்குலாம், நாணம் இல்லையா, வெக்கம் இல்லையா அவங்களுக்கு, ஒரு ஆம்பளைட்ட போய் இப்படியா கல்யாணம் கட்டிக்கங்களேன்னு சொல்றது, நாயகமே நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், ஒரு ஆம்பளைட்ட போய் இப்படியா சொல்றது, வெக்கப்பட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது இந்த செய்தி எங்க நடக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே நடைபெறுகிற செய்தி அல்லாஹ் உடனே வசனம் இறக்குகிறான். எப்படி தெரியுமா? துருதி மந்தஷாவும் மின் ஹுன்ன வ துவி இலைக்க மந்தஷா வ மணிபு தகைத்த மிம்மன் அசல்த ஃபலா ஜுனாஹ அலை. நாயகமே நீங்க யார ஆசைப்படுறீங்களோ அவங்கள கேட்டிக்கங்க, உங்களுக்கு யாரு பிடிக்கலையோ அளவு விட்டுருங்க, இதுல எந்த விதமான குற்றமும் கிடையாது. யார் சொல்லுகிறாள்? பக்கத்துல இருந்து ஒரு கூட்டாளி சொல்ற மாதிரி தன் ஹபீபின் மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறான் பாருங்கள். அவர்களிடத்தில் ஒரு மோசம் குடிகொள்ளவில்லை என்பதற்கு இது சான்று இல்லையா? கல்யாணம் முடிக்கிறதுன்னு சொன்னா இன்னைக்கு நாம வழங்க வச்சிருக்கிறது ஒரு சராசரி இச்சைகளை தீர்த்து கொள்ளுகிற ஒரு சடங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பெண்மணிகள் கல்யாணம் கட்டிக்கங்கன்னு சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் பொறுத்து கொள்ளவில்லை, என் ஹபீப் எதை நாடுகிறாரோ அதை அவர் செய்யட்டும், யார் ஆசைப்படுறீங்களோ நீங்க நாயகமே அவங்கள கல்யாணம் கட்டிக்கங்க, எந்த குற்றமும் இல்லை உங்களுக்கு, உங்களுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க, உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். உடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ ஃபீ ஹவாக, மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ ஃபீ ஹவாக. நாயகமே நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதை உடனுக்குடன் அல்லாஹ் நிறைவேற்றி தாரானே, அவ்வளவு தீவிரமா அல்லாஹ் வசனத்தை இறக்குறானே, உங்களோட ரப்பு இப்படியாச்சே, உங்க மேல அவ்வளவு கிருபையால இருக்கிறான், நான் என்ன சொன்னேன், வெக்கப்பட வேணாமான்னு கேட்டேன், அதுக்கு உடனே வசனத்தை இறக்கி வாய் மூட வச்சிட்டானே. இந்த ஹதீஸ் எங்க இருக்கு? புகாரி ஷரீஃப்லயே தான் இருக்குது. அப்போ தன் ஹபீப் எதை ஆசித்தாலும் சரி, அது கிபிலா தான் அப்படிங்கிறது இல்ல, அது கிபிலாவாச்சு அதனால அவங்களோட ஆசைக்கு விட்டாங்கிறது இல்ல, ஒரு பெண்ணை திருமணம் அடிப்பதாக இருந்தாலும் சரி, நாயகமே நீங்க ஆசைப்படுறீங்களா தாராளமா செய்யுங்க அப்படின்னு சொல்றான்.
அதை அந்த சஹாபியத்து பெண்மணி உம்மஹாத்துல் மூமின் ஒத்துக்கொள்றாங்க. உங்களோட ரப்பு நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதை உடனுக்குடன் நிறைவேற்றி தாரானே அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அல்லாஹுவிற்கும் அவன் ஹபீபான சல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள நெருங்கிய தொடர்பை பார்த்திருக்கலாம். எல்லா நிலைகளிலேயும் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது திருநாமத்தை தன்னுடைய திருநாமத்தோடே இணைத்து வைத்திருக்கிறான். எல்லா நிலைகளிலேயும் எங்கெல்லாம் அல்லாஹு என்று வருகிறதோ அங்கு ரசூல் என்றும் இடம்பெறும். இது குர்ஆன் நெடுகெங்கிலும் இருக்கிறது. இப்படி குர்ஆனிலே நாம் புரட்ட புரட்ட எல்லா இடங்களிலேயும் சரி, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹு எந்த அளவிற்கு மஹப்பத்து வைத்திருக்கிறான் என்பது நமக்கு புலப்படும். எனவே தான் குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை சிந்திக்க மாட்டாமா? குர்ஆனை சிந்தித்தால் விளங்கும் அல்லாஹுடைய ரசூல் யார், அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு, இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மத்தியில் உள்ள நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம். நாம் இறைவனை நெருங்குவதை விட அல்லாஹு நம்மின் பால் நெருங்குவது அதிகம் என்று சராசரி அடியார்களுடைய மட்டத்திலேயே அல்லாஹு சொல்லுகிற பொழுது, அல்லாஹு சொல்லுவதாக ஹதீஸுல் குதுசியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே, ஒரு அடியான் என்னின் பால் நெருங்குகிறான், ஃபர்லான வணக்கங்களை கொண்டு நஃபிலான வணக்கங்களை அவன் செய்ய செய்ய என்னின் பால் நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்கிறான். அப்படியே நெருங்கிக்கிட்டே இருக்கிறான். நான் அவன் அடியான் என்னின் பால் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனின் பால் ஒரு முளம் நெருங்கி வருகிறேன், என்னின் பால் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன். அல்லாஹு சொல்லுகிற வாசகம் இல்லையா? அந்த அடியான் என்னின் பால் நெருக்கத்தை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறான் என்றால், ஒரு கட்டத்தில் நான் அவன் கேட்கும் செவி புலன்களாக மாறுகிறேன், நான் பார்க்கும் கண்களாக மாறுகிறேன், நான் பிடிக்கும் கரமாக மாறுகிறேன், நான் நடக்கும் காலாக மாறுகிறேன். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் அந்த அடியான் எதை கேட்டானோ நிச்சயமாக நான் அதை கொடுத்தே தீருகிறேன். என்னிடத்தில் அவன் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறானோ நான் பாதுகாப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான். இது யாருடைய விஷயத்தில்? சராசரி அடியார்களுடைய விஷயத்தில். சராசரி அடியாருடைய விஷயத்திலேயே நீங்க பார்க்கிற கண்ணா நான் மாறுறேன், நீங்க கேட்கிற செவி புலனா நான் மாறுறேன், நீங்க பிடிக்கும் கரமாக நான் மாறுகிறேன், நீங்கள் நடக்கும் காலாக நான் மாறுகிறேன். உடனே சொல்லுவாங்க, எல்லாமே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இதில் தான் நடக்குது. நாங்க பார்க்கிறோம், யாருடைய இதால பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஃபலல் தானே பார்க்கிறோம். நாங்க பிடிக்கிறோம், யாருடைய குதிரத்தில் பிடிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய குதிரத்தில் தானே பிடிக்கிறோம். உடனே இவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தில் பிடிக்கிறேன்னு சொல்றதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இந்த சவத்துக்கு மேல கையை கொண்டு போய் இயலாதுன்னா நீங்க அல்லாஹ்வுடைய குதிரத்தின் எப்படி சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய குதிரத்து உங்களிடத்தில் வந்தால் உங்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கக்கூடாது, ஒரு வரம்பு இருக்கக்கூடாது. இறைவனுடைய குதிரத்துக்கு ஒரு வரம்பு கிடையாது, எல்லை கிடையாது. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை அல்லாஹு சொல்லுவதாக சொல்லி, இது சராசரி அடியாருடைய விஷயம்தான், இப்படி சராசரி அடியாருடைய விஷயத்திலே அல்லாஹ் இந்த அளவுக்கு நெருங்கி வாரான்னு சொல்லும் பொழுது, உயிரினும் மேலான கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு தன் நெருக்கத்தை ஏற்படுத்தி இருப்பான் என்பது சராசரி அடியார்களான நமது சிந்தனைகளுக்கு புலப்படாது. எனவே கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் மிக நெருங்கிய ஒரு அடியார் என்பது மாத்திரமல்ல, ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் நெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு அடியார் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்வின் அத்துணையும் சுபிட்சங்கள் தான், அவர்கள் வாழ்வின் எல்லா நிலைகளும் பாடங்கள் தான். அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவன். எனவே தான் ரகசியத்தை பேசுவதை கூட வெளிப்படுத்த விரும்பவில்லை ரப்பல் ஆலமீன். மூசா அலை இஸ்லாத்து அல்லாஹ் பேசினான் இல்லையா, குர்ஆன் சொல்லி காட்டுது. அல்லாஹ் பேசின செய்தி அப்பட்டமா உடைச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசக்கூடிய செய்தி, ரகசியமான தகவல்களை விட மாட்டாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து பேசிய இடம் இந்த துன்யாவுல இல்லை. இந்த துன்யாவுக்குள்ள மனித சஞ்சாரங்கள் இருக்கிற இடம் அல்ல, மலக்குமார்கள் சஞ்சாரிக்கக்கூடிய இடமும் அல்ல. மாறாக ஹபீபுக்கே சொந்தமான அந்த இடத்தில் தன் ஹபீபை அழைத்து பேசினான். அங்க யாரும் வர இயலாது. நூறாணியத்தான ஒளிவு படைத்த, மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலே,
இதுக்கப்புறம் நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னு சொன்னா நான் கரிந்து போய் விடுவேன். மலக்குமார்கள் எதால் படைக்கப்பட்டவர்கள்? நூறால் இல்லையா, ஒளிவினால் இல்லையா? ஒளிவினால் படைக்கப்பட்ட உயிர்தரமான அந்த ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட இதுக்கப்புறம் நீங்க மட்டும்தான் போயேலும், என்னால வர இயலாது அப்படின்னு சொல்றாங்கன்னா மலக்குகள் கூட செல்ல முடியாத ஒரு இடம். அந்த இடத்தில் தன் நேசரை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். அப்படி அழைத்து பேசிய செய்தியை குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். எப்படி தெரியுமா சொல்றான்? நீங்களும் உங்க ரப்பு என்னங்க பேசுனீங்கன்னு கேட்பாங்கல்ல, அல்லாஹ்வே சொல்றான் எதை பேசணும் தெரியுமா.